வெல்கம் டு ஸ்டோ ஃப்ரை வித் மீ உங்கள் நண்பன் கார்த்திக். நம்ம ஸ்டோ ஃப்ரைல எவ்ரி வீக் ஒரு ஒரு ஹோட்டல் போயிட்டு அந்த ஹோட்டலை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒரு ஹோட்டலில் என்ன ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ், என்ன குசைன் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டு வந்து எப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த வருஷத்தில் நீங்கள் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். மகாபலிபுரம் சொன்னோம்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாலிடே ஃபீல் வரும். மகாபலிபுரம் சொன்னால் இங்கே வந்து நிறைய ரிசார்ட்ஸ்லாம் ஃபேமஸ். சரி, இங்கே வரும்போது நம்ம எந்த ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வல்ஹல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டுருக்கோம். பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன குசைன் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான க்ரௌடில் வராங்க, இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயங்களாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி ஷோ. கூட பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி ஒரு தூண் மாதிரி இருக்கார். இவர் பேர் தான் வந்து மிஸ்டர் கணேஷ். ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்டாரண்ட். பேர் வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் வந்து நாலஞ்சு தடவை சொல்லி பார்த்துட்டேன். பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நீங்களே சொல்லுங்கள் பேர் எப்படி. வல்ஹல்லா. வல்ஹல்லா இந்த பேரோட மீனிங் என்ன? வாட் இஸ் ஆக்சுவல் மீனிங்? ஓகே, வல்ஹல்லா வந்து காட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற ஒரு பிளேஸ். லைக் நான் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி. ஆமாம். ஓகே. ஸோ காட்ஸ்னு நம்ம ஏன் சொல்கிறோம், கடவுள்னு சொல்கிறது ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கிரியேட்டர்ஸ். ஸோ யாராவது கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிடுறோம். அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சா. ஸோ கடவுள் தவிர தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் பீப்புள் ஹூ கிரியேட். ஸோ ஆர்டிஸ்ட், மியூசிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு வல்ஹல்லா தான் இது. ஓகே, தட்ஸ் ஆல். ஃபுட்டுக்கும் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து என்ன லிங்க் இங்கே தான் எனக்கு புரியல. எல்லாமே ஆர்ட். பிகாஸ் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஒரு ஃபோன், எது வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ண முடியாது, கேட்க முடியாது. பட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேபிளில் வச்சு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. ஸோ இது பண்ணுறது வந்து ஒரு ஆர்ட் தான். பிகாஸ் ஆன் ஸ்பாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது வந்து ஐ டோன்ட் திங்க் ஃபுட்டு தவிர வேறு எதுலையுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே. இங்கே உள்ள வந்து பார்க்கும்போது தீம்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த புத்தா இந்த மாதிரியான மானுமெண்ட்லாம் வச்சுருக்கீங்க. ப்ளஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இந்த மாதிரி கேஸ்லாம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்க? அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஹெவனிஷான ஒரு ஃபீல் வேணும். ப்ளஸ் வி ஹாவ் கம்ப்ளீட்லி எல்லோஸ் அண்ட் ஒயிட் லைட்ஸ். பிகாஸ் ஃபுட் இஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் எல்லோ அண்ட் ஒயிட். ஸோ ஃபுட் சர்வ் பண்ணும்போது அதை பார்க்கும்போதே அந்த அந்த டெலிஷியஸ்னஸ் ஃபீல் ஆகணும். அது அந்த லைட்டிங்லேயும் இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சு எவ்வளோ மாதங்கள் எவ்வளோ வருஷங்கள் ஆரம்பிக்கும். பத்தாவது நாள் தான் இன்றைக்கி. சரி சொல்லுங்கள், இந்த பத்து நாளில் வந்து இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து எந்த மாதிரியான கெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க? வி ஹாவ் இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஹாலிடே. ஸோ நமக்கு ஃப்ரெஞ்ச் பீப்புள் நிறைய பேர் அடைங்கப்பா. நான் இந்தியன் ஹாலிடே எனக்கு தெரியாது, உங்கள் ஃப்ரெஞ்ச் ஹாலிடே எவ்வளோ சூப்பராக சொல்லுங்கள். ஸோ வச்சிருக்க இடம் அப்படி. ஸோ எங்களுக்கு அதை தெரிஞ்சே ஆகணும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஹாலிடே. ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் சர்ஃபிங் காம்படிஷன்ஸ் ஆல்சோ கோயிங் ஆன். ஸோ ப்ராக்டிஸ். ஸோ வி ஹாவ் மோர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பீப்புள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நம்ம சென்னை க்ரௌட் பாண்டி க்ரௌட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே. ஸோ இந்த 10 days லைக் யூ ஸ்டார்டட் ஸ்டடிங் எவ்ரி திங். எஸ். ஓகே. உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இங்கே பேசுனீங்க. சரி, இங்கே வந்து எந்த மாதிரியான ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? நாங்கள் வந்து காண்டி தான் ஃபுட் ஃபாலோ பண்ணுறோம். காண்டி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்தியன் ஸ்டைல், சவுத் இண்டியன் ஸ்டைல் எனக்கும் அதான் பிடிக்கும். பட் அதில் வந்து ஒரு சாம்பார் வச்சோம், ஒரு ரசம் வச்சோம்னா காலையிலே வச்சுட்டு சாயங்காலம் சாப்பிடலாம். காண்டியில் அப்படி இல்லை, எவ்ரி திங் ஹேஸ் டு பி மேட். பிகாஸ் எல்லாத்துலேயும் மில்க் ஆட் பண்ணுறதுனால ஈச் அண்ட் எவ்ரி சாசஸ் இஸ் மேட். ஸோ நமக்கு எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் இண்டஸ்ட்ரி, வை நாட் கிவ் தட் ஃப்ரெஷ் ஃபீல்னு சொல்லி காண்டி சூஸ் பண்ணிடணும். ஓகே, போதுமா போதுமா. இதுக்கு மேலே வந்து அமௌண்ட் கொண்டு ஆஸ்க்யூ எனி திங். சரி, எங்களுக்காக வந்து என்ன ஃபுட் நீங்கள் செஞ்சு கம்மிக்க போகிறீங்க? ஃபுட்டெல்லாம் செஃப் கிட்ட விட்டுறேன். பிகாஸ் வி ஹாவ் 2 brilliant செஃப்ஸ். ஓகே. ஸோ செஃப் வந்து உங்களுக்கு ஃபுட்டு, அதோட அந்த ஃபுட்டு ஏன் அப்படி பண்ணுறோம், எதனால் அந்த அந்த ஃபீல் வருது ஒரு ஒரு ஃபுட்லேயும். ஓகே, அப்படின்றது உங்களுக்கு கிளியர். கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கணேஷா பீடியான்னு சொல்லும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 10 days நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அப் க்ளோஸ் இன் பர்சனலாக சொல்லியிருக்காரு. வெல் மீட் த செஃப் ரிகார்டிங் த ஃபுட், லெட்ஸ் கோ. இந்த ரெஸ்டாரண்ட்டோட செஃப் எங்கூட இருக்காரு, மணி. வணக்கம் மணி. மணி, நீங்கள் எவ்வளோ வருஷமா செஃபாக இருக்கீங்க? 3 years. 3 years இவ்வளோ எங்கே இருக்கீங்க? ஆல் ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன குசைன் எங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறீங்க? இட்டாலியன் குசைன். இட்டாலியன் குசைன். ஓகே. ஃபஸ்ட் டிஷ் என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்க? மஷ்ரூம் ஃபெட்டா புர்ஷட்டா. ஓகே. இதை செய்யறதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணுவீங்க? மஷ்ரூம், ஆலிவ் ஆயில், கார்லிக், பார்ஸ்லி, சால்ட் அண்ட் பெப்பர். ஓகே. இதை வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கன்னா இதை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 minutes. 5 minutes. 5 minutes ஃப்ரெஷ்ஷாக ஒரு இட்டாலியன் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு மணி. நம்ம செஃப் பார்த்தீங்கன்னா 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
Well, well, my friends, பாத்தீங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலான டைனிங், ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைனிங். நம்ம செஃப் மணி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஹாலிடே ஃபீல் மாதிரி இருக்காரு. ஸோ இவரும் வந்து ஒரு இன்ஃபார்மல் ட்ரெஸ் கோட்ல வந்திருக்காரு. அண்ட் வி ஆர் ஆல்சோ லைக் வெரி இன்ஃபார்மல், ஏன்னா நார்மலா ஃபார்ம்ல வந்து வி கோன் ஹாவ் த ஃபோர்க் அண்ட் ஸ்பூன். பட் இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஆம்பியன்ஸ்ல வந்து சாப்பிடும்போது கிவ்ஸ் யூ அ ஹாலிடே மூட், அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. வெல் செஃப், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள், இது வந்து இந்த டிஷ் பேர் என்ன? மஷ்ரூம் ஃபெட்டா போஷு தான். ஓகே, இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன? மேலே இருக்க அந்த சீஸ் தான். ஃபெட்டா இஸ் ஓன் பார்ன் கிரீக். ஓகே, இந்த இந்த இது சீஸ் வந்து கிரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி கிரீக்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வருதுனால மெயினாக வந்து அந்த ஃபெட்டா சீஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த மெனுவில் மஷ்ரூம் எடுத்து அந்த ஃபெட்டா தான் நம்ம சேர்க்குறோம். ஓகே, மற்ற எந்த ஸ்பைசஸ் இதை விட. அப்புறம் இந்த பிரெட் சாப்பிட்றோம்ல, இந்த பிரெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது வந்து ஹோம்மேடா இல்லைனா வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் வந்து நாங்கள் சொல்லி அவங்ககிட்ட சொல்லி ஹோம்மேடாக குக் பண்ணுற மாதிரி அந்த பிரெட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் அண்ட் கிரன்ச்சி. ஓகே, இது வந்து நீங்கள் ஓனாக தான் இங்கே பண்ணுறீங்க? ஓனா. ஓகே, இதை பற்றி ஒன்றும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசுவோம். லெட்ஸ் ஃபீஸ்ட் ஆன் இட். ஓகே, ஹியர் வி கோ. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து இந்த பீட்சாலாம் வரும்போது இந்த சீஸ் கார்லிக் ப்ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் அந்த ப்ரெட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கார்லிக் அதிகமாக கண்டென்ட் ஆட் பண்ணி அந்த ப்ரெட்டை கொஞ்சம் நைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கடித்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த கார்லிக்கும் சீஸும் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு அந்த ப்ரெட்டோட கிறிஸ்பினஸ் வந்து கம்மி பண்ணிட்டோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே வந்து இவங்க வச்சுருக்கிற அந்த ஃபெட்டா சீஸு, இது கூட ஆட் பண்ணியிருக்கிற அந்த மஷ்ரூமு, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெட் வந்து ஹோம்மேடுங்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் ஃபியூஷனாகவே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபுட் இந்த மாதிரி கொடுக்குறீங்க, இப்போ ஒரு சில இடத்துல வந்து நான் ரொம்ப சண்டை போட்டுருவோம், இல்லைங்க எனக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ இது மேலே வந்து டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ அந்த மாதிரி ஆட் பண்ணலாம், பண்ணலாமா? ஆ, பண்ணலாம். வெஜிடபிள்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் வச்சு மேலே உங்களுக்கு சீஸ் ஆட் பண்ணால் சீஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணோம். எவ்வளோ நாளில் வந்து நார்மலாக நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கிற இந்த பீட்சா இல்லை ரொட்டி இல்லை ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணும்போது வி கெட் அ சான்ஸ் டு மன்ச் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கண்ட்ரீஸோட ட்ரெடிஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்றைக்கி இங்கே நான் அடுத்ததாக என்ன ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. மிஸ்டர் மணி, சொல்லுங்க அடுத்த ரெண்டு டிஷ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? ஃப்ரைட் கலமாரி, சீ ஃபுட் பீஸா. முதல்ல வந்து ஃப்ரைட் கலமாரி பத்தி பேசுவோம். சொல்லுங்க, இந்த ஃப்ரைட் கலமாரி செய்யறதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணுவீங்க? கலமாரி வந்து ஸ்லைஸ்டா ரிங்கா கட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கார்ன் ஃப்ளவர் அண்ட் மைதா. அந்த கலமாரிக்கு வந்து மேரினேஷன் வந்து எக் அண்ட் சால்ட். இது வந்து எவ்வளவு நேரம் மேரினேட் பண்ணுவீங்க? இல்ல, ஒன்லி 30 மினிட்ஸ் அந்த அரை மணி நேரம். ஓகே, ஃபைன். அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டீப் ஃப்ரைல ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இதை வந்து அந்த மைதாவில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம். மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர். ஓகே, கார்ன்ஃப்ளவர். இதை வந்து நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக கலர்லாம் ஆட் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஆட் பண்ணுறது இல்லை. இல்லை, எல்லாம் நேச்சுரலாக? நேச்சுரலாக. ஓகே, இது வந்து ஸ்டார்டராக மக்கள் சாப்பிடும்போது எப்படி ஃபீல் இருக்கும் உங்களுக்கு? வெரி டெலிஷியஸ். ஒரு வர மணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இட்டாலியன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வரவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு அவங்களும் அதே மாதிரி ஃபீல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, ரெண்டாவது வந்து சொன்னீங்கல்ல இந்த சீ ஃபுட் பீஸா, இந்த சீ ஃபுட் பீஸாவில் வந்து என்ன என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? ஃபிஷ் பீஸாவா இல்லைனா வந்து நெத்திலி பீஸாவா? நிறைய பீஸா இருக்கு, சொல்லுங்க. இல்லை, நீங்கள் வெளியிடத்துல நிறைய இடத்துல சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க ரொம்ப வெஜிடபிள் பீஸா, சிக்கன் பீஸா, பேகன் பீஸா. பட் ஆனால் நாங்கள் வந்து இங்கே ஹோம்மேடாக நாங்களே பேஸ்லாம் குக் பண்ணுறோம், அதனால் வந்து டேஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகே, ஏன் ஏன் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா பீஸா வந்து நீங்கள் பேஸ் வெளியேந்து வாங்குறீங்களா இல்லை உள்ளே வாங்குறீங்களா? இல்லை, நாங்களே ஹோம்மேடாகவே ரெடி பண்ணுறோம். ஓ வாவ், இந்த பீஸா வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? அது பேஸ் ஆக்சுவலி ரெடி பண்ணுறதுக்கு 4 hours வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு தான் அதை எடுத்து நம்ம பேஸ் தேய்ச்சி அதை குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலே அது டாப்பிங்ஸ்லாம் போட்டு நம்ம என்ன என்ன கேட்குறோம்ல, சீ ஃபுட்டு, மற்றது எதனா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு கேட்கும் போது நாங்கள் அப்போவே டக்குன்னு அப்படியே 4 hours. ஆமாம், அடேங்கப்பா 4 hours வந்து எவ்வளோ பொறுமையாக பண்ணுவாங்கன்னு கேட்கும்போதே வந்து எனக்கே வந்து
ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. ஆனால் நாலு பேர் வந்து சான்ஸ் இல்லை, இவ்வளோ வெயிட் பண்ணி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிஷ்ஷும் வந்து கிச்சனில் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. என்னதான் வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்கள வந்து ஃபுட்டில் வந்து ஈஸியாக நினச்சிடலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கலமாரி ஃப்ரை வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து சீ ஃபுட் பீஸா, சீ ஃபுட்லேயே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ ஏ டு சிலேருந்து எல்லா நீந்திரத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நம்ம கலமாரி ஃப்ரை பற்றி பேசுவோம். ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பட் இருந்தால் நீங்கள் நல்லவங்க தான் சர்வ் பண்ணுறீங்க. அண்ட் கலமாரி ஃப்ரை நிறைய ஹோட்டல்லாம் கலமாரி ஃப்ரை சாப்பிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், கோல்டு கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், எந்த கலரில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ற எங்களுக்கும் தெரியாது. டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாவ் சூப்பர்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன், ஏதாச்சும் ரீசன் இருக்குங்களா இதை வேண்டியதெல்லாம் கலர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு? ஆமாம், எங்கள் எம்டி வந்து கொடுக்குற வரையும் ஒரிஜினலாக கொடுக்கணும் எல்லாருக்கும். சாப்பிட்றவங்க திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நாங்கள் எல்லாத்தையும் ஒரிஜினலாக கொடுக்குறோம். எல்லாத்துமே ஒரிஜினலாக கொடுக்குறீங்க. ஓகே, இது என்னது, இது மயனீஸா? டாட்ரூசஸ். ஓகே, இதை எங்கள் கடையிலேருந்து வாங்குறீங்களா இல்லை நீங்களே செய்கிறீங்களா? நாங்களே தான். ஓ, கடையிலேருந்துலாம் வாங்குறதே இல்லை? வாங்குறது. ஆமாம், இந்த சீ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் வந்து முக்கியமாக சீ ஃபுட் தான் வந்து மெயின் கான்டினென்டல் ஃபுட்டு. ஸோ சீ ஃபுட்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குறீங்களா இல்லை உங்களுக்குன்னு யாராச்சும் ரெகுலராக சப்ளையர் இருக்காங்களா? சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். எப், இங்கே இருக்க பக்கத்தில் இந்த பீச் ஓரத்தில் இருக்க ஃபிஷர்மேன்ட்ட எல்லார்ட்டும் நைட்டே சொல்லிவிடுவோம். மார்னிங் அவங்க போயிட்டு பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் டெய்லி எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணுவோம். இந்த சாஸ் பற்றி பேசுகிறோம். நம்ம கலமாரியோட இந்த சாஸ் வந்து சாப்பிடும்போது புளிப்பாக இருக்குது. டேஸ்ட் வந்து எப்படி சொல்லணும்னா,
இந்த மயோ வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா எப்படி இருக்கும் லைட்டா சால்ட்டியா அது கூட வந்து நம்ம முதல்ல சாப்பிட்ட அந்த பிரெட் இருக்குல்ல அது வந்து லைட்டா டிப் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஒரு டிஃபரண்ட் ஃபீல் கிடைக்கும் அந்த சென்சேஷன் கிட்டத்தட்ட அதான் இதுல வருது எனக்கு இதே வந்து கொஞ்சம் ஸ்பைசியா வேணும் என்ன பண்ணுவீங்க நீங்க ஸ்பைசியா வேணும் உங்க பெப்பர் அண்ட் லைட்டா ரெட் chili பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுப்போம் டேஸ்ட் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்கு செஃப் நீங்க வந்து என்ன காரத்துல ஏத்தாம வந்து ஓம் சாந்தி ஓம் பண்ணிட்டீங்க வெல் செஃப் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ல வந்து பீஸா கொடுக்கும் போது திக் பேஸா கொடுப்பாங்க ஆனா இங்க வந்து நீங்க தின் பேஸா கொடுத்துருக்கீங்க என்ன ரீசன் இதுக்கு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ஒரிஜினலா கொடுக்கணும் நல்ல ஃப்ளேவரிங்கோட நல்ல டேஸ்டியா நீங்க எதிர்பார்க்கறதுல டேஸ்டியா ஜூஸியா சீஸியா அந்த ஒரு காரணத்துக்காக நாங்களே கையால ஹோம்மேடா பண்ணி அதை நாங்களே பேக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் அது இல்லாமல் நீங்க கேட்குற மாதிரி சீ ஃபுட்லேயும் சரி இல்லை வெஜிடபிள் அண்ட் சிக்கன் பெஸ்தோ கேட்டிங்கன்னா கூட க்ரீன் கலர் பேசில் வாலன் பெஸ்தோலையும் போட்டுத்தருவோம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நாங்கள் தரோம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைஸ் வந்து இந்த ஒரு பீஸா வந்து ஒரு ஆள் சாப்பிட்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சில பீஸாலாம் வைல் யூனோ வி கேஸ் ஆர் ஈட்டிங் இட் யூ டோன்ட் கிவ்ஸ் யூ அ டம்மி ஃபுல் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இது சாப்பிட்டோம்னா ஃபுல் ஆன மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி பீஸா வந்து சாப்பிடும்போது யூ கெட் அ சான்ஸ் டு ஏன்னா நான் கடிச்சு சாப்பிடும்போது ஐ கேன் ஸ்டார்ட் சென்சிங் த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சீஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது அது கூட வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கிற இந்த கான்டினல் சீ ஃபுட் நல்ல பிளெண்ட் ஆகி நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு இது கூட இன்னும் கொஞ்சம் நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பட் ஸ்டில் அவுட் ஆஃப் ஃபைவ் வி கேன் ரேட் அவுட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஏன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ரேஷியோ இது வந்து எந்த நாட்டிலேருந்து வர ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இட்டாலி 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 ஓகே நான் இது வரைக்கும் இட்டாலியோட இட்லியை கூட சாப்பிட்டல பட் டுடே ஐ காட் அ சான்ஸ் ஃபார் ஃபீஸ்டிங் அப்பான் த சீ ஃபுட் சீ பீஸா வி ஆட் அட் வல்லாஹா பேர் வந்து ஹெவன் சொல்லும்போது கூட என் நாக்கு பேக் வாங்கிடுது ஏன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆம்பியன்ஸ் இஸ் ஈவன் மோர் கலர்ஃபுல் தென் எவர் நான் அடுத்ததை என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி பார்க்கலாம் லெட்ஸ் ரோல் சொல்லுங்க எங்களுக்கு நாலாவது என்ன செஞ்சு காமிக்க போறீங்க from the heart of love grill fish with salad grill fish with salad chicken 65 கொடுத்தنا அப்படியே மஸ்கா பண்ணிரவர் பாத்தீங்கன்னா எனக்கு grill fish with salad கொடுத்து சஸ்கா பண்ணிட்டாரு சொல்லுங்க இந்த grill fish with salad ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன மேல இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா கறி லீவ்ஸ் அண்ட் garlic olive oil salt and pepper and parmesan cheese ஓகே இதுல வந்து நீங்க ஆட் பண்ற fish என்ன பேர் அது பாஷா ஃபிஷ் ஃபில்லி பாஷா ஃபிஷ் இதில் வெறும் பாஷா ஃபிஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேறு எதாவது பற்றி யூஸ் பண்ணலாமா வேறு எதனா யூஸ் பண்ணலாம் பட் பாஷா ஃபிஷ் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ரிச்சாகவும் இருக்குங்கிறீங்க ஆல் ரைட் இப்போ நீங்கள் சொன்ன இந்த கிரில் ஃபிஷ் வித் சாலட் இதை வந்து செய்யறதுக்கு எழுந்தரும் குக்கிங் டைம் தரான் டைம் 15 to 20 minutes இப்போ நீங்கள் சொன்ன இந்த இதை வந்து சாலட்னு சொல்லும்போது ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பட் கிரில் ஃபிஷ் காம்பினேஷன் சொல்கிறீங்க இது வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்குமா இல்லை ஆறி போய் சாப்பிட்டா நல்லாயிருக்குமா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆல் ரைட் இட்ஸ் டெல்லிங் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிச்சனில் எப்படி குக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் லெட்ஸ் கோ
Well, well, my friends, last but not the least, மூணு டிஃபரண்ட் ஆன் டிஷ் ட்ரை பண்ணோம். மூணுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட். வெல், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரில் ஃபிஷ் சாலட். கிரில் ஃபிஷ் சாலட். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேங்க. மூணு தோர நீங்கள் சர்வ் பண்ணீங்க. இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து வித் பாசம், வித் லவ், வித் லாட் ஆஃப் மச் ரெஸ்பெக்ட் அண்ட் சர்வ் ஃபார் யூ. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் திங் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட் டைம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கேயாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா திஸ் குட் பி த ரைட் பிளேஸ். ஏன் சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து தே ஆர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பீப்புள், ஸ்பெஷலி ஃபார் த பார்ட் டைம் பீப்புள், இந்த ஜாப் பார்க்குறவங்களுக்குலாம். அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணோம், ஒரு எல்ஸ் தே வாண்டட் டு ஏர்ன் அ பாக்கெட் மணினா, ஹியர் அட் வல்லாலஹா வி டூ ஹேவ் அன் ஆப்ஷன் ஹியர். ஃபிஷ்ஷோட மீட் வந்து எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் இது கூட வந்து அல் கெட் யூ சம் சாலட். சொல்லுங்கள், இது இந்த இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் கில் ஃபிஷ் மேலே வச்சுருக்க அந்த பெஸ்தோ, கர்லீவ்ஸ் பெஸ்தோ, அதை நீங்கள் பின்னெடுத்து கர்லீவ்ஸ், பார்மிசான் சீஸ், ஆலிவ் ஆயில், கார்லிக் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தமிழில் சொன்னால் சட்னி மாதிரி, சட்னி மாதிரி பெஸ்தோ அரைச்சி அதை வந்து ஃபிஷ்ஷு, பாஷா ஃபிஷ், பாஷா ஃபிஷ் மட்டும்தான், ஃபிஷ் ஃபில்லே மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதை வச்சு மேலே வந்து ஃபில்லே மேலே வந்து அப்ளை பண்ணி நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறமேட்டு எடுத்து அதை தவாவில் போட்டு கிரில் பண்ணி எடுத்து அதை நாங்கள் சாலடோடு சர்வ் பண்ணுறோம். ஓகே, வெல், ப்ளீஸ் ஆனன், ப்ளீஸ் சாப்பிடுங்க. பார்க்கும்போதே வந்து நல்ல டெலைட்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப வெஜிடபிளாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து வீடு ஹாவ் அ ஃபிஷ் மீட். ஃபிஷ் மீட் வந்து அப்படியே நீங்கள் ஃபோர்க்கில் நைஃப்பில் கட் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சில மீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீனட்டில் போட்டு அழகாக கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எந்த கஸ்டமர் கேட்டாலும் இந்த மாதிரி தான் கார்னிஷ் பண்ணி கொடுப்பேன். ஸோ நைஸ், ஹியர் வி கோ மை ஃப்ரெண்ட், வாட் அ பேர். நல்லா இருக்குதா? அது சட்னி நீங்கள் சொன்ன மாதிரி, அது கூட வந்து இந்த ஃபிஷ்ஷோட மீட்டு ப்ளஸ் இந்த தமிழில் சொல்லணும்னா வேர்க்கடல, வறுத்த வேர்க்கடல, இது மூணுமே வந்து சேர்ந்து போகும்போது அந்த ஜூஸியாக இருக்கிற அந்த சட்னி, அது கூட இந்த மீட் ரொம்ப அழகாக, அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் வந்து ரொம்ப அழகாக மெல்ட் ஆகிருக்கு. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் பற்றி நீங்கள் நம்ம வியூஸ்க்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் யோர் ஸ்லாட். அதை பற்றி நீங்கள் நான் சொல்கிறதோட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா, நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஷெஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்காரு கத்தி மாதிரி, பிகாஸ் ஐ திங்க் இஸ் அ தளபதி ஃபேன், பட் ஸ்டில் வி போத் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் உள்ளே வரும்போது இட்ஸ் ஜஸ்ட் நியர் திஸ் அனதர் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்தீங்கன்னா தே ஆர் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ நீங்கள் வெளில பார்க்கும்போது இட் கிவ்ஸ் யூ ஒரு பஞ்சாபி ஃபீல் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் அ பஞ்சாபி குசைன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காண்டினென்ட் குசைன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான காண்டி மெனோஸ் பார்த்தீங்கன்னா, ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. எவ்ரி திங் இஸ் மேட் இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ். இட் இஸ் ஓப்பன் ஃப்ரம் மார்னிங் 9:00 அண்ட் இட் இஸ் ஆன் டில் நைட் 11:00. சான்ஸ் இல்லை நான் சொல்கிறதோட நீங்கள் வந்தீங்கன்னா தான் யூ கேன் லிவர். நிறைய பேர் வந்து நம்ம ஷோஸை பற்றி உங்கள் ரிவ்யூஸ் காமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் டேக்கிங் யோர் டைம். நம்ம ஷோஸை பற்றி அடிக்கடியான உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிற அஃபிஷியல் பேப்பர்ஸ் டிவி பேஜை லைக் பண்ண மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா ஸ்டர் ஃப்ரை பற்றி அப்டேட்ஸ்லாம் வி கீப் போஸ்டிங் ஆன் ஃபேஸ்புக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டர் ஃப்ரை. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இடத்துல சந்திப்போம். திஸ் இஸ் யோர் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.